அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ ஒரு 5 days நாங்கள் லண்டன்ல இருந்தோம். அதே மாதிரி லைகா குரூப் எங்களை வந்து நல்லா கவனிச்சாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. எங்களை எடுப்போம் அப்பப்போ கரண்ட் அப்டேட்ல என்ன சாங்ஸ் வருது என்ன இருக்குதுங்கிறத நாங்க டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் எங்களை. ஏன்னா அப்டேட்ல இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து அப்டேட் ஆக முடியும். இப்ப நிறைய இடத்துல வந்து பாட்டு, அதாவது டிஜேன்ற நேம் போயிட்டு பாட்டு போற பையன் தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டிஜேனா பாட்டு போடுற சாங் போடுற பையன். கேட்டரிங் காரங்க, போட்டோகிராஃபி, மண்டபத்துல வாட்டர் கேன் போடுறவங்க, ஆடியோ போடுறவங்க, இவங்க எல்லாமே டிஜேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டிஜே போட்டு இவங்கள சவுண்ட் எடுத்து வச்சுட்டு அவர் டிஜே பையன் அனுப்புறாங்க. 1000 ரூபா கொடுத்தா போதும். கம்மி பட்ஜெட்ல பண்ணணும்னு சொல்லி பண்ணி இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்களா, கல்யாண மண்டபத்தில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரை அடித்து கொண்டு சண்டை, கேஸ், ஸ்டேஷன், அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அன்ப்ரொஃபஷனல் டிஜேவில் தான் நடக்குது. இப்போ உலகம் முழுக்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க டிஜேவா. இப்போ கூட சமீபமா வந்து லைக்காவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு லண்டன்ல போய் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இங்க டொமஸ்டிக்ல சென்னையில பண்றதுக்கும் இப்போ வந்து கடல் தாண்டி போய் அங்க ஒரு ஈவெண்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்னுடைய லைஃப் டைம்ல வந்து இது வந்து ஒரு பெரிய ட்ரீமா தான் நினைப்பேன். அது என்ன, நம்ம ஒரு விஷயம் பண்ணிருப்போம், அந்த விஷயத்துக்கான ஒரு ப்ராஃபிட் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீ ஒரு விஷயம் பண்ணுடா உனக்கு எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு நாள் உனக்கு வந்து சேருங்கிறது தான் இந்த லண்டன் ட்ரிப். நான் ஏன்னா என்னுடைய வெல்விஷர், என்னுடைய லைஃப்ல எல்லாத்துக்குமே இதை பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு குரு எனக்கு, சங்கரின் சாதக பறவைகள் சங்கர் சார் தான். அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா எங்கே போனாலும் நான் அந்த விஷயத்த சொல்லுவேங்க. அவரு தான் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, மனோ நீங்க ஃப்ரீயா, இந்த மாதிரி லண்டன் போனோம்னு நான் சிரிச்சேன். சார் காமெடி பண்ணாதீங்க சார், என்ன சார், இல்லை மனோ சீரியஸாக அந்த டேட் ஃப்ரீயான்னு கேட்டது. ஓகே சார் போகலான்னு சொன்னோம். ஒரு வித்தின் ஒரு 4-5 days இது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ஆனது. எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தா ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க, காலைல கிளம்புறோம், டிராவல் பண்றோம், எதுக்கு போறோன்னு எனக்கு தெரியாது. ஈவெண்ட்டு அங்கே நீங்க டிஜே பிளே பண்ணணும் அப்படின்னாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு லைக்கா குரூப் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ பண்ணோம், டோட்டலி டிஃப்ரெண்ட்ங்க. அங்க நம்ம தமிழ் பீப்புள் இருக்கிறாங்க, இருந்தாலுமே அங்க வந்து இங்கிலீஷ் க்ரௌட், பாலிவுட் க்ரௌட், மலையாளிஸ், தெலுங்கு பீப்புள், ஸோ நிறைய லாங்குவேஜஸ் பீப்புள் இருந்தாங்க. என்னுடைய செக்மெண்ட் மட்டுமே 2.5 hours. ஸோ ஸ்டேஜில் நான் மட்டும், கீழே எப்படியும் ஒரு 750,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ 2.5 hours நான் மட்டும்தான் 2.5 hours ப்ளே பண்ணணும் டிஜே. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா லாங்குவேஜும் நான் ப்ளே பண்ணோம். ஸோ ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ நிறைய பேர் என்னை ஹானர் பண்ணாங்க வந்து. ஸோ நம்ம லைக்கா குரூப்லேருந்து என்னை நிறைய பேர் ஹானர் பண்ணாங்க, பீப்புளும் நிறைய ஹானர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ அதனால நமக்கு அதுக்கு அடுத்தது இன்னொரு ஈவெண்ட் இதை வச்சே நமக்கு பேஸ் பண்ணதுனால இந்த லண்டன் நம்ம போய் பண்ணதுனால நெக்ஸ்ட் ஜூலைல யூஎஸ் போறேன். ஓ சூப்பர் சூப்பர். நம்ம யூஎஸ்லயும் அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்காக இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்படி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காம நடக்குதுன்னும் போது அது என்னுடைய ஹார்ட் ஒர்க் தான் நான் சொல்லுவேன். ஹார்ட் ஒர்க் பிளஸ் லக். கண்டிப்பா. அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ ஒரு 5 days நாங்கள் லண்டன்ல இருந்தோம். அதே மாதிரி லைகா குரூப் எங்களை வந்து நல்லா கவனிச்சாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. எங்களை ஃபுட் அண்ட் அக்காமடேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்து எங்களை வந்து எல்லாமே பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ வரைக்குமே வந்து கூப்பிட்டு இருக்காங்க, அவங்களோட கண்டக்டில் இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லா இருக்குங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ வந்து என்னன்னா டெய்லியும் ஏதாச்சும் ஒரு புது பாடல்கள், ஏதாச்சும் ஒரு நியூ ட்ராக் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ வந்து இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நீங்க போகும்போது எப்படி உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறீங்க? இல்லைங்க, அதுதான் அது இது மெயின். ஸோ டிஜேக்கு வந்து மெயினாக வந்து என்னன்னா சாங்ஸோட நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ அது வந்து எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்க? முக்கியமாக ஒரு டிஜே ஆகிறதுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? அதாவது நீங்க கேட்ட இப்போ க்வெஸ்சன் வந்து ரொம்ப கரெக்ட். ஏன்னா நிறைய சாங்ஸ் அப்பப்போ டெய்லி வந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய ஓல்டு, இப்போ நிறைய மக்கள் வந்து ஓல்டு சாங்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓல்டு சாங்ஸ்லேயே ட்ராக்ஸை ரிலீஸ் பண்ணி நியூ ட்ராக்காக விடுறாங்க இல்லையா. அது என்னன்னா ஒரு ஒரு சாங்ஸுமே வந்து குவாலிட்டி இருக்குதுங்க. ஒரு யூடியூப்ல ஒரு சாங்ஸோட குவாலிட்டி இருக்கும், MP3 வந்து தமிழன் வெப்சைட் அதில், ஸோ நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு எல்லாத்துலையுமே. ஸோ நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான சாங்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சம் அமௌண்ட் பே பண்ணி நாங்கள் எடுப்போம். ஓகே ஓகேவா, எடுப்போம். அப்பப்போ கரண்ட் அப்டேட்ல என்ன சாங்ஸ் வருது என்ன இருக்குதுங்கிறத நாங்க டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் எங்களை. ஏன்னா அப்டேட்ல இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து அப்டேட் ஆக முடியும். நாங்க அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தா எங்களால ஒண்ணுமே டிராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால நாங்க டெய்லியுமே அந்த விஷயத்த நாங்க டிராவல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சாங்ஸ் வந்ததுன்னா அது ரீமிக்ஸ் சாங்ஸ் வந்தாலும் சரி, யாரு ட்ராக்ஸ் விடுறாங்க
இப்போ நம்ம ஃபாரின் இருக்கிற டிஜிஎஸ் எல்லாமே டெய்லி ஒரு ட்ராக் விடுவாங்க, அவங்க விடுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், இப்போ PS2 வந்தது நிறைய பத்து, இந்த மாதிரி டெய்லி அப்டேட்டில் வர மூவிஸோட சாங்ஸை நாங்கள் கேட்டுட்டு அது ஓகே இந்த இடத்துக்கு செட் ஆகுமா எடுத்து வச்சுருவோம், இது இந்த இந்த சாங்க்கு செட் ஆகுமா இந்த இடத்துக்கு செட் ஆகுமான்னு தான் நாங்கள் அது மாதிரி தகுந்த மாதிரி எடுத்து நாங்கள் அது ஒரு ஒன் டே நாங்கள் வந்து எங்களை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ மெயினாக பாடல்கள் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த வடிவேல் கவுண்டரு கவுண்டர் பண்ணி கவுண்டரு இதெல்லாம் வேற யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆமாம் ஆமாம், அதனால வந்து ஒரு அதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் டைமிங் ரொம்ப முக்கியம் அதில். ஆமாம், அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த காமெடி ஓகே. அதுதான் அதுதான் இதுதான் ரொம்ப முக்கியங்க. ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போகிற மியூசிக்கில் அந்த இடத்துல யாராவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பொண்ணுங்க ஆடுறதா இருக்கட்டும், இப்போ பசங்க ஆடுறதா இருக்கட்டும், குழந்தைங்க ஆடுறதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே நமக்கு வந்து காமெடிஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுப்போம். வடிவேல் காமெடி, விவேக் காமெடி, சந்தானம் காமெடி, ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த ட்ராக்கை. அவங்க ஆடும்போது அந்த டைமிங்கில் லோட் பண்ணி தட்டி விடுவோம். அந்த டைமில் அவங்க ஸ்டப்பனாக ஸ்டாண்டிங் நின்று சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே சாங்ஸ் ட்ராவல் பண்ணுவோம். அது எல்லாமே டைமிங் தான், அதுதான் ஒரு டிஜேவுடைய ஒரு க்ரியேட்டிவிட்டி, அதுதான் மெயின். அதனால நாங்க அந்த விஷயமா டிராவல் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து அப்டேட் ஆயிருக்கு, நீங்களே பாப்பீங்க சேனல் எல்லாம் எப்படி அது பிளே ஆயிட்டு இருக்குது. அந்த மாதிரி நாங்க வெட்டிங்லயும் பண்றோம், கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லயும் பண்றோம், கிளப்பிங்ஸ்லயும் நிறைய பண்றோம். அந்த மாதிரி சோ எல்லா இடத்துலயுமே இது வந்து போயிட்டு இருக்குது. இப்ப டிஜே வந்து ஆனா யார் வேணாலும் ஆயிடலாமா? ஒரு லேப்டாப் இருந்தா ஒரு டிஜே ஆயிடலாமா? இல்லைங்க, இப்ப அப்படிதான் இருக்குது. இப்போ என்னன்னா டிஜே ஆகணும்னா அதுக்கு வந்து இதுதான் வேணும், அதுதான் வேணும்ல, மியூசிக் நாலேஜ் ஒரு குவாலிட்டிங்கிறது அவங்களுடைய மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். அவங்க அந்த மியூசிக் எப்படி கொண்டுட்டு போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த மியூசிக்கோட எப்படி லவ் பண்ணி அதை ப்ளே பண்ணுறாங்கங்கிறதான். இப்போ ரீசன்ட் டேஸில் என்ன ஆகுதுன்னா நிறைய டிஜேஸ், ஆமாம், ஒரு லேப்டாப் அம்மா லேப்டாப்ஸாக இருக்கட்டும், நிறைய லேப்டாப் நான் வச்சிருக்கேன்லாம் டிஜேன்ற மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க எல்லாமே டிஜேன்னு நான் சொல்லிக்க மாட்டேன். ப்ராப்பராக ஒரு மினிமம் 6 மந்தாவது ஒரு நல்ல டிஜேவாக இருக்கட்டும், நல்ல டிஜே ஸ்கூல்லையாக இருக்கட்டும், ஒரு பெரிய டிஜே லேர்ன் பண்ணி ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்க டிஜே. எடுத்த ஒரு மாதம் போகணும், ஒரு மாதம் யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இப்போ கற்றுக்கிட்டு டிஜே வராங்க. யூடியூப்லேயே ட்ராக்ஸ் ரிலீஸ்லாம் பண்ணிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கங்கிறது. ஏன்னா அவங்களால சில விஷயம் கற்றுக்க முடியாதுங்க, அப்படி பண்ணலாம். அந்த சவுண்டு, ஒரு பீப்புள் க்ரௌடுக்கு எவ்வளோ சவுண்டு இருக்கணும், எவ்வளோ வால்யூம் வைக்கணும், இந்த பீப்புளுக்கு இந்த க்ரௌடு சவுண்டு போதுமா? அதே மாதிரி டிஜே வாங்கணும்னா ஃபஸ்ட்டு சவுண்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆம்பாக இருக்கட்டும், ஒரு மிக்சராக இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸுக்கு என்னென்ன ஸ்பீக்கர்ஸ், என்னென்ன கேபிள்ஸ் எங்கெங்கே வருது, அந்த மிக்சர்லேருந்து நம்ம கன்சோலுக்கு என்ன வருது, இந்த லேப்டாப்லேருந்து எப்படி நம்ம அந்த மிக்சருக்கு கேபிள் கொடுக்குறோம், இது எல்லாமே அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே எதனா சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். அதை நீங்க வந்து ஒரு அன்ப்ரொஃபஷனல் டிஜேவால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் என்னன்னா ஒன்லி டிஜே சாங் போடணும். இப்ப நிறைய இடத்துல வந்து பாட்டு, அதாவது டிஜேன்ற நேம் போயிட்டு பாட்டு போடுற பையன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டிஜேனா பாட்டு போடுற, சாங் போடுற பையன், ரீமிக், அதாவது இப்ப நிறைய ரீமிக் சாங்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாமே இந்த அன்ப்ரொஃபஷனல் டிஜேஸ் நிறைய வந்துட்டாங்க. சென்னையில நிறைய இடத்துல நிறைய டிஜேஸ் உருவாயிட்டாங்க. அதனால எதுவுமே ஈஸி கிடையாதுங்க. அதை ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ப்ராப்பரா ஒரு வேலை வந்தா மட்டும்தான் அவங்களால சர்வே பண்ணி ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டிஜேவா டிராவல் பண்ண முடியும். அன்ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து ரொம்ப நாள் வந்து தாங்க மாட்டாங்க ஃபீல்டுக்குள்ள, ஏன்னா நிறைய காம்படிட்டர் வந்துட்டாங்க. நல்ல வெல் ப்ரொஃபைல்டு டிஜே எல்லாம் வந்துட்டு போது இது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்படிஷனா தான் இருக்கும். அதனால இப்போ சொல்றேன், ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, இதுக்கப்புறம் ஒரு நல்ல டிஜேவா நல்லா லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க சில விஷயங்களை வந்து பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படியே தான் போயிட்டு இருக்க முடியும். ஒரு இப்போ என்னாச்சுன்னா இதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு நல்ல பேமெண்ட்ல ஒரு டிஜேஸ் எல்லாம் இப்போ ரொம்ப கம்மி பட்ஜெட்ல பண்ணாங்க. ஆமா, அது வந்து ஏன்னா காம்படிஷன் அதிகமாக பேமெண்ட் கம்மியாகிட்டு போயிட்டு இருக்கு. பேமெண்ட் கம்மியாக வந்து 15,000 வாங்குற இடத்துல 10,000 நான் பண்ணி தரேன் அப்படிங்கிற, இப்போ 5,000 பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதில் என்ன சொல்ல போனா, கேட்ரிங் காரங்க, ஃபோட்டோகிராஃபி, மண்டபத்தில் வாட்டர் கேன் போடுறவங்க, ஆடியோ போடுறவங்க, இவங்க எல்லாமே டிஜேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டிஜே போட்டு இவங்கள சவுண்ட் எடுத்து வச்சுட்டு அவர் டிஜே பையன் அனுப்புறாங்க. 1,000 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு. 1,000 ரூபா, ஆமா, இப்ப இந்த ரீசன்ட் டேஸ்ல அப்படி ஆயிடுச்சுங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி 5,000 ரூபாய்க்கு எல்லாம் டிஜே பண்றாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டி சுத்தமா இருக்காது. அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு டிஜே வைக்கணும், பேரை வைக்கணும் தான் வைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி யாரும் போக வேணாம். ஒரு 15,000-20,000 கொடுத்து நீங்க பே பண்றீங்க ஒரு ஷோவுக்காக, நீங்க அதை பே பண்ணி ஒரு டிஜே வைக்கிறீங்கன்னா அந்த ஷோ உங்களுக்கு இப்ப இல்ல, ஏன்னா வருஷத்துல ஒரு தடவை தான் நம்ம கல்யாணம் பண்றோம். அந்த கல்யாணத்துல ஒரு மெமரிஸ் இதெல்லாம், ஒரு போட்டோகிராஃபி இருக்கட்டும், ஒரு சாப்பாடு, ஒரு கல்யாணம் வருஷ வருஷமா கல்யாணம் பண்ண முடியும் இல்லைங்க. இது வந்து லைஃப்ல ஒரு தடவை தான் எல்லாருமே இந்த ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி, லைஃப்ல ஒரு தடவை நடக்கிற ஒரு விஷயம் இது. அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாகவும்
மெமரபிள் மூமெண்டாக நம்ம கொண்டுட்டு போகணும்னா கண்டிப்பாக. ஸோ நல்ல விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹெட் கொடுக்க முடியும். கம்மி பட்ஜெட்ல பண்றேன்னு சொல்லி பண்ணி இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துருக்குது. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்களா, கல்யாண மண்டபத்தில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரை அடித்துக்கொண்டு சண்டை கேஸு ஸ்டேஷன், அதெல்லாம் எந்த மாதிரி ஒரு அன்ப்ரொஃபஷனல் டிஜேவில் தான் நடக்குது. ஏன்னா ஒரு சாங்ஸ் பிளே பண்றதா இருக்கட்டும், கல்யாண சாங்ஸ்ல வந்து வேற மாதிரியான சாங்ஸ் பிளே பண்றது, வல்கரான சாங்ஸ் பிளே பண்றது, அந்த மேல சாங்ஸ் எல்லாம் போடுறது, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ளே அவங்க ஹைப்பர் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் தாக்குதல் ஆகி அது வேற மாதிரி பிரச்சனையா போகுது. அதனால அந்த விஷயத்தில அவாய்ட் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலாக வரணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கையை நான் அந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ டிஜே இங்கே வந்து ப்ரொஃபஷனுக்குள்ள வரும்போது, இப்போ வந்து இப்போ மும்பை அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து பல லட்சங்கள் வாங்குற டிஜே இருப்பாங்க. ஸோ அந்த அளவு பெரிய பெரிய டிஜே இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலே இருக்காங்க. ஆமாம், தமிழ்நாட்டிலே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிஜே ப்ரொஃபஷனுக்குள்ள வந்தா உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, ஒரு நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி வந்தீங்கன்னா பிரைட் ஃபியூச்சர் இருக்கு கண்டிப்பா, இவ்வளோ காம்படிஷனையும் மீறி உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கா இப்போ? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதனால தான் சொல்றேனே இந்த ப்ரொஃபஷனல் டிஜே எப்பவுமே ஒரு ப்ரொஃபஷனலா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட லெவல் விட்டு அவங்க எப்பவுமே கம்மியா வர மாட்டாங்க. அவங்க கேட்டகரி அவங்க ஒரு வே ஒரு செக்மெண்ட்ல டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. பிளே பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்க சாங்ஸ் கலெக்ஷனா இருக்கட்டும், பாக்குற பீப்புளா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அதனால குவாலிட்டி பீப்புள்ஸ் குவாலிட்டி, குவாலிட்டி இல்லாம அன்குவாலிட்டி இருக்கிறவங்க அவங்களால ஒரு 1 இயர் 2 இயர் டிராவல் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே அவங்களால டிராவல் பண்ண முடியும். இப்ப வரைக்குமே 80s இந்த டிஜேஸ் இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க, நல்ல ஒரு நேம்ல இருக்காங்க, இன்னை வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த 1 lakh 2 lakhs வரைக்கும் பேமெண்ட் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டி டிஜே இன்னை வரைக்குமே டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் இதுல சர்வே பண்ண முடியும். ஒரு டிஜேக்கு ஒரு டெக் ரைடருங்கிறது ஒண்ணு என்னன்னா ரெண்டு டாப் ரெண்டு பேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மோக் மிஷின், அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சரு, இதுதான் அவ்வளோதானா? ஒரு லேப்டாப் முடிஞ்சிச்சு, இதுதான் இதான் ஒரு டிஜேக்கான ஒரு செட்டப்பா? இல்லை அதையும் மீறி வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணோம்னா இன்னும் நிறைய இருக்குதுங்க. இது வந்து ஒரு பேசிக், நீங்கள் சொன்னது ஒரு பேசிக்கான ஒரு ரெண்டு டாப், ரெண்டு பேஸு, மிக்சரு, ஆம்பு, ஸ்மோக் லைட்ஸு, ஒரு எல்இடி பார்கனு, ஃப்ரண்ட் ஒரு கன்சோல் மாஸ்க். ஆமாம், இதுதான் வந்து எப்பயுமே எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாலே இதுதான் தெரியுது. இது தெரியுதுங்க. இதுல அட்வான்ஸ்டு நிறைய இருக்குது, எல்இடி ஃப்ளோர் இருக்குது, எல்இடி வால் இருக்குது, விடிஜேன்னு சொல்லுவாங்க, விஷுவல் டிஜே. நம்ம ஒரு பிளே பண்ற சாங்கோடைய விஷுவல் பிளே பண்ணா ஃப்ரண்ட்ல அந்த எல்இடி மாதிரி போட்டு அதுல நம்ம சாங்ஸ் பிளே பண்றதுனோட ஒரிஜினல் வீடியோ வரும். அப்புறம் ஹனிகோம் பேனல், அப்புறம் லைட்டிங் ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி அப் டு நீங்க 2-3 lakhs வரைக்குமே டிஜே செட்டப் இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ அந்த பேசிக்கா பண்றவங்க எல்லாமே வந்து என்னன்னா அவங்க அமௌண்ட் அவங்களுடைய இது எனக்கு இது போதுங்க இந்த பேக்கேஜ்ல எனக்கு போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா குவாலிட்டியா வேணுங்கிறவங்க குவாலிட்டியாவும் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளார கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ முக்கியமா இந்த டிஜே ப்ரொஃபஷனை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இதுல நிறைய முதல்ல நினைச்சிருக்க மாதிரி ரொம்ப ஈஸியான தொழில் கிடையாது. கண்டிப்பா அதான் இது, நீங்க ரொம்ப எனக்குமே என்னன்னா எவ்வளோ ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதான்னு நினைக்கும் போது திடீர்னு நீங்க கூப்பிட்டீங்க, வந்து நான் நல்லாவே பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, உங்க மூலயமா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், மக்களுக்கும் சரி டிஜேஸ்க்கும் சரி. ஸோ நல்ல ஒரு ப்ரொஃபைலை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்க, ஒரு டிஜேவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். அதேமாரி டிஜே நீங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு சாங்ஸு ஒரு கிளைண்ட்டுக்கு தேவையான ஒரு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்ஸை இல்லை டீசெண்டாகவும் நல்ல ஒரு ப்ரொஃபைலாகவும் கொடுங்க. ஏன்னா அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிற ஒரு டிஜேஸ் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பிரைட் ஃபியூச்சர்ஸ் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களை பற்றி அது ஒரு ஒரு 10 வருஷம் ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட உங்களை பற்றி பேசுவாங்க. ஸோ நல்ல ஒரு லோன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வாங்க. அதேமாதிரி கிளைண்ட்ஸ் நீங்களும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு நல்ல ப்ரொஃபைலாக பார்த்து உங்கள் ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஜானோ, மீண்டும் இன்னொரு ஃப்ரெண்ட்ல சந்திப்போம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.